வணக்கம். இந்த வீடியோஸ்ல ஜெய் மெயின் மேக்ஸ்ல பார்க்க போற டாபிக் இன்டகரல் கால்குலஸ். இந்த டாபிக்ல அதிக வெயிட்டேஜ் கொடுத்து ஜெய்ல க்வெஸ்சன் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கூட. இன்னைக்கு பார்க்க போற க்வெஸ்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமா உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தட் இஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னு இருந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இன்டகரல் ஏ டு பி எஃப் ஆஃப் ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது லோயர் லிமிட்னு சொல்லுவோம், ஸ்மால் பி அப்படிங்கிறது அப்பர் லிமிட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லோயர் லிமிட்டையும் அப்பர் லிமிட்டையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த ஏ பிளஸ் பி மைனஸ் எக்ஸ்னு போட்டாச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே ஈக்குவலாக தான் இருக்கும் இன்டகரல் வேல்யூவில். அதே மாதிரி தான் இன்டகரல் ஜீரோ டி ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டி ஏ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஏ மைனஸ் எக்ஸ்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரியில் ஆல்ரெடி நம்ம ஒரு பார்த்த கான்செப்ட் தான் சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மூணு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். க்வெஸ்சனை பாருங்க. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி எ ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபையிங் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் தென் இன்டகரல் ஜீரோ டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஜேஇயில் 6th April 2023 இந்த பேட்ச்சில் கேட்டிருக்க கொஷின். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கிவன் திங்ஸ் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன்டகரல் ஜீரோ டு ஃபை எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இதோட வேல்யூ தான் கேட்டான். இப்போ இந்த டேர்மை நான் என்ன பண்ணுறேன்னா இன்டகரல் ஐ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நான் இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணல. இந்த ப்ராப்பர்ட்டி என்னது, தட் இஸ் இன்டகரல் ஜீரோ டு ஃபை எங்கெல்லாம் பை இருக்கு எக்ஸ் இருக்கோ அங்கே என்ன பண்ணணும், பை மைனஸ் எக்ஸ்ன்னு நான் சப்ஸ்டிட் பண்ணும். தட் இஸ் எஃப் ஆஃப் ஃபை மைனஸ் எக்ஸ் இன்டு சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு மாறிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற சம்ம நம்ம ஐன்னு எடுத்துக்கோம் இல்லையா, அது ஒன்றுன்னு எடுத்துங்க. இப்போ இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஜீரோ டு பை இந்த எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படி எடுத்துங்க. எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் இங்கே சைன் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் ஃபைனான 180 டிகிரி இல்லையா. ஸோ 180 டிகிரி மைனஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, தட் இஸ் சைன் எக்ஸ் தான் வரும். சைன் ஆஃப் 180 மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இப்போ ஃபைவ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு இன்டகரல் ஜீரோ டு ஃபைவ் எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல கொடுத்துக்கிட்ட மையின்னு எடுத்துக்கிட்டு அதில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா இப்போ ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணேன்னா லெஃப்ட் சைட் தனியாக ஆட் பண்ணிங்க. ஸோ அப்போ ஐ பிளஸ் ஐ அப்படின்னு வந்துடும். ரைட் சைடில் இந்த ஜீரோ டு ஃபைவ் இன்டகரல் ஜீரோ டு ஃபைங்கிற காமனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த டேர்மை நான் காமனாக எடுத்துக்கிறேன், இன்டகரல் ஜீரோ டு ஃபைவ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ உள்ள டேர்ம் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ்ஸு இங்கே என்ன இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் டூவில், எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ் இன்டு சைன் எக்ஸ் இன்டு என்ன இருக்கு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் ஒரு சைன் எக்ஸ் காமனாக இருக்கா ரைட் சைடில், இப்போ ஐ பிளஸ் ஐ என்ன பண்ணிக்கலாம், டூ ஐன்னு எழுதிக்கலாம். இன்டகரல் ஜீரோ டு ஃபைவ் சைன் எக்ஸை நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ சைன் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்தாச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகிடுமா. பட் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் ஃபைவ் மைனஸ் எக்ஸோட வேல்யூ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைவ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபைவ் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டகிரேஷனில் வெளியிலே வச்சுக்கலாம், இன்டகரல் ஜீரோ டு ஃபைவ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் என்ன வரும், தட் இஸ் ஃபைவ் ஸ்கொயர் இன்டு மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. லிமிட் என்ன பண்ணணும், ரைட் சைடில் போட்டுக்கணும் ஜீரோ டு ஃபைவ். இப்போ மைனஸை தூக்கி தனியாக நான் எடுத்துக்கிறேன், மைனஸை தூக்கி தனியாக நான் வச்சுக்கிட்டு என்னன்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா டூ ஐ இஸ் ஈக்குவல் டு
பை ஸ்கொயர், இந்த மைனஸ் முன்னாடி வச்சுட்டோம்னா மைனஸ் பை ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் ரூட் தான் மைனஸ் சேர்த்துருக்கோம் சரிங்களா. இந்த மைனஸ் பை ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்பில் ப்ளஸ் பை ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. என்ன கிடைச்சிருக்கு, காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. லிமிட் என்ன, 0 to π. நல்லா பார்த்துங்க, இந்த மைனஸை நான் வெளியில் எடுத்துக்கிட்டேன், மைனஸ் பை ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டேன். காஸ் எக்ஸ் என்ன லிமிட்டு, 0 to π. முதல்ல என்ன பண்ணணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் என்ன இருக்கு, பைன்னு இருக்கு. ஸோ மைனஸ் லோயர் லிமிட், இந்த மைனஸுங்கிறது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ். முதல்ல அப்பர் லிமிட் போட்டுக்கிட்டோம்னா லோயர் லிமிட் போகிறதுக்கு முன்னாடி மைனஸ் ஆஃப்னு ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அப்போது காஸ் பை மைனஸ் காஸ் ஜீரோன்னு ஆகிடுமா. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, காஸ் பை மைனஸ் காஸ் ஜீரோன்னு வந்தாச்சு. இப்போ கவனிங்க, மைனஸ் பை ஸ்கொயர் காஸ் பையோட வேல்யூ என்ன வரும், மைனஸ் ஒன்னு. மைனஸ் காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்னு, இந்த மைனஸ் ஆல்ரெடி இருக்கிற டேர்ம்லேருந்து வர்றது. அப்போ மைனஸ் பை ஸ்கொயர் இன்டு மைனஸ் டூ, அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 2π² இஸ் ஈக்குவல் டு 2i. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபைனலாக இன்டகிரேஷனோட வேல்யூ பை ஸ்கொயர். ஸோ இப்போ இன்டகிரல் i இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எனக்கு இந்த பை ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆச்சுன்னா சாதாரண இன்டகிரேஷன் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஜேஇ அப்படின்னு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமும் நம்மளால் சூப்பராக எழுத முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ உங்களாலேயும் முடியுங்கிறது நீங்கள் முதல்ல நம்புங்க, அப்போ தான் வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.